இந்த நாள் ஒரு இனிய நாளாக மாறட்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாக சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24 அப்படி சொல்கிறது. ஆம், ஆண்டவர் நமக்கென்று நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி தான் வைத்திருக்கிறார். எனது மகள் நான்சி ரூபி அவர்கள் மருத்துவமனையில் அதிக நோய்வாய்ப்பட்ட பொழுது பல லட்சங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது. யாரிடத்தில் போய் முறையிடுவது? திடீரென்று என் நண்பன் ஒருவர் வந்தார். அவர் எங்களை சாதாரணமாக பார்த்துவிட்டு பல லட்சங்களை எங்கள் கையில் கொடுத்து, இது நான்சிக்கு மருத்துவ செலவுக்கு என்றார். என்னுடைய உள்ளம் உடைந்தது. அதற்காக தான் தேவன் நல்ல சிநேகிதர்களை, நல்ல சொந்தமாய் நேசிக்கிறவர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக தேவன் மோசேக்கு அவரை பார்த்து என் சிநேகிதனே என்றார். இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல சிநேகிதரை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அந்த சிநேகிதனாலே உங்களுக்கு நன்மை வரும்.